பார்ப்பதை கூட பொறுக்க முடியாத பொறாமைக்காரன். நான் பாதி மனிதன், பாதி மிருகம். இந்த பொம்மையை பார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பயங்கர ரகசியம் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. இதன் பெயர் என்ன தெரியுமா? மீனா. அதனால் தான் அன்று உன் பெயர் மீனா என்று நீ சொன்னதும் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மீனா பொம்மையை என் சிறு வயது முதற்கொண்டே நான் பிரிய மாட்டேன். நான் உண்ணும் போதும் உறங்கும் போதும் இந்த பொம்மை என் கூடவே இருக்கும். இதை யாரும் தொடவும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இன்று எப்படி சேகர் என் உயிருக்குயிரான நண்பனாக இருக்கிறானோ அதை போல் அன்று இந்த பாபு என் உயிர் நண்பனாக இருந்தான். இப்ப இந்த பாபு எங்கே இருக்க? இறந்து விட்டான். மேலாகி இறந்து விட்டான். என் பாபு, என் நண்பன் இறந்த விதமே ஒரு பயங்கரம். அப்படியா? ஆமா. இன்று எப்படி உனக்கும் சேகருக்கும் இடையே என் வாழ்வு ஊசலாடுகிறதோ அதுபோல் அன்று நான் என் பொழுதை பாபுவுடனும் மீனா பொம்மையுடனும் கழித்து வந்தேன். ஒரு நாள் நானும் பாபுவும் மரணப்பாறைக்கு பிக்னிக் போனோம். எடுத்துக்கொண்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்து வைத்திருந்தனர். நான் வெளிநாட்டுக்கு படிக்கப் போயிருக்கிறேன் என்று சொல்லி என் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மறைத்து வைத்து விட்டனர். இதுவரை இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மணந்து கொள்ள போகும் உனக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரன் மீனா. அப்படி சொல்லாதீங்க. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. சரி, போய் ஓய்வெடுத்துக்கொள். நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அணிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை. அப்பப்பா, புறாமை நான் வீணா உணராத. படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்த பெண், அவளுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவரிடத்தில் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்க. பிரேமா, எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, சேகர், நானும் இப்ப
இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்து என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து நடத்திவிட்டு போயிடு, என்னை சித்திராத செய்யாத. போ பிரேமா. பிரேமா சொன்னது உண்மைதான். என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது.